வணக்கம் நேர்களே, இது பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மக்கள் மேடை நிகழ்ச்சியில யுனானி மருத்துவ முறையை பத்தி தான் பார்க்க போறோம். தகவல்களை நம்மிடம் பரிமாறுவதற்காக சென்னை யுனானி மருத்துவக் கல்லூரியின் இளநிலை பேராசிரியர் டாக்டர் வி ஹபிபுல்லா அவர்கள் நம் நிலையம் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார், யுனானி மருத்துவ முறை அப்படிங்கும் போது இப்போ ரொம்ப பிரபலமாக நமக்கு சித்தாவை பற்றி தெரியும், ஆயுர்வேதா பற்றி தெரியும். மக்களுக்கு புரியும் வண்ணம் அந்த யுனானி மருத்துவ முறையின் தத்துவம் எப்படிப்பட்டது, அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயுஷ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இது பண்ணாங்க. அதில் வந்து ஏஃபார், அது ஒரு அக்ரானிம், ஏஃபார் ஆயுர்வேதா, வை ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இது இல்லாமல் இன்னொரு இதுவும் ரெண்டு இதாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சோயா அரிக்பா, ஒரு அண்ட் அனதர் ஒன் இஸ் நேச்சுரோபதி. இதில் வந்து நார்மலாக நார்த் இந்தியாவில் வந்து ஆயுர்வேத முறை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து அங்கே வளர்ந்து, அதாவது இது வந்து பியூர்லி இந்தியன் சொல்லலாம். ஆஸ் ஃபார் அஸ் யுனானியை பொறுத்த வரைக்கும் யுனானியோட ஆரிஜின் வந்து கிரீக், அதாவது இப்போ வந்து அது வந்து கிரீக் இன்னொரு நேம் வந்து யூனான்னு சொல்லுவோம், அதுலேருந்து தான் யூனானின்னு வந்தது. ஆக்சுவலாக இந்த மெடிசன் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிப்போக்ராட்டஸ் அவர்களால் வந்து, அதுக்கு முன்னாடி வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது. அதாவது மாயம், ஏதாவது மந்திரிச்சு விடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு சில இது வந்து கான்செப்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் நிறையா இருந்தது. ஆமாம், மித்ஸ் நிறைய இருந்தது. அது இல்லாமல் ஏதாவது ஒரு நோய் வந்துன்னா அது வந்து கடவுளால் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது. இதெல்லாம் மாற்றி இது வந்து ஒரு உடம்புக்குள்ளார இந்த இந்த பொருட்கள் இருக்குது, இதில் மாறி ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா நோய் வரும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யுனானி சிஸ்டம் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா யுனானியை பொறுத்த வரைக்கும் கிரீக்கில் டெவலப், கிரீக்கில் ஆரிஜின் இதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரோமன் நாட்டில் வந்து ரொம்ப வளர்ந்தது, பிறகு வந்து அரேபிய நாட்டில் வளர்ந்தது. அரேபிய நாட்டில் வந்து கோல்டன் எரான்னு சொல்லலாம், அதாவது பெரிய பெரிய அறிஞர்கள் ரேசஸ், மாடர்ன் சைடில் வந்து ரேசஸ்னும் யுனானியில் வந்து ராஜினும், அதே மாதிரி இந்த அவிசனா, அப்புறம் வந்து அபுல் ஹாசிம் ஜெஹராவி, இந்த மாதிரி வந்து பல அறிஞர்கள் வந்து இந்த மருத்துவத்தை வந்து ரொம்ப டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது, இது ப்ராக்டிஸ்ட். அதில் வந்து ஒரு புக் வந்து அல்கானூன் ஃபித்திப்னு ஒரு புக் இருக்குது, இது வந்து அரேபிய மொழியில் வந்து அவிசனா எழுதுகிறாங்க. இந்த புக் வந்து 300 ஆண்டுகள் வந்து மருத்துவக் கல்லூரிகள் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா முகலாயர்களை கூட வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து யுனானி வந்தது. வந்த பிறகு இங்கே வந்து முகலாயர் கூட வந்தாலும் தமிழ்நாட்டிலையும் வந்து இதோட டெப்த் வந்து இருக்குது. அதாவது ஒரு சில அறிஞர்கள் நியாமத்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு பழைய நம்ம சென்னை மேயர், அவங்கெல்லாம் வந்து யுனானி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்தியாவில் வந்து அஜ்மல் கான் என்ற ஒரு அறிஞர், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யுனானிக்காக வந்து ஒரு கல்லூரியும் திறந்தார், ஒரு சில யூனிவர்சிட்டிஸும் வந்து அவர் வந்து மெயினாக அலிகட் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு வந்து ஃபவுண்டர் மெம்பர். இந்த மாதிரி வந்து பல அறிஞர்கள் வந்து இது பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜ்மல் கான் அவர்களை தான் வந்து நாங்கள் வந்து ஃபாதர் ஆஃப் யுனானி மெடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இப்போ அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கிறோம், அவருடைய பர்த்டே வந்து யுனானி டேயாக கொண்டாடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து யுனானி வந்து இந்தியாவுக்கு வந்தது. கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆயுர்வேதா சித்தாவில் வந்து பஞ்சபூதங்கள் கான்செப்ட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு வந்து ஒரு 5 பூதங்கள், காற்று, காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். ஆகாயம் எங்கள் இதில் வந்து அந்த ஆகாயம் கான்செப்ட் கிடையாது, அது வந்து ஏர்லியாக வந்தது. அதே மாதிரி வந்து டிசீஸ், அது நம்ம உடம்புக்குள்ளார வந்து 4 விதமான திரவங்கள் ஓடுதுன்னு சித்தால வந்து 3 இது, வாதம், பித்தம், கபம், அதோட முடிக்கிறாங்க. எங்கள் இதில் வந்து ஒரு பிளாக் பைல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வேரி ஆகும். ஆஸ் மெடிசினை பொறுத்த வரைக்கும் வந்து பல வகைப்பட்ட மருந்துகள் வந்து யூஸ் பண்ணுறோம், ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மினரல்ஸும் யூஸ் பண்ணுறோம், அனிமல் ஆரிஜின் ட்ரக்ஸ். அனிமல் ஆரிஜின்ஸ்னால் உடனே
ஆடை வெட்டுவாங்க மாடு வெட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈவன் தேன் பால் இதெல்லாம் கூட வந்து அனிமல் ஒரிஜின் ட்ரக்ஸ் தான். இந்த மாதிரி வந்து பல வகைப்பட்ட மருந்துகள் வந்து ஒரு ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தா, ஆயுர்வேதம், இது கூட வந்து யுனானியம் எவ்வளோ பாரம்பரியமானது. கிரீக்ல இருந்து எப்படி வந்து அது அரேபியனுக்கு பரவுனது அப்படிங்கிற இதை அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு வந்து உலக ஆஸ்மா தினம். இப்போ வந்து ஆமாம் நுரையீரல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் வந்து இந்த COVID-19க்கு அப்புறமேட்டு தான் வந்ததுன்னு கூட சொல்லலாம். நிறைய வந்து முக்கியத்துவம் நம்ம நுரையீரலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸும் பப்ளிக் கிட்ட நிறையா வந்துருச்சு. யுனானியில அந்த நுரையீரல் பாதுகாப்புக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய் வர்றதுக்கு காரணம் என்ன அது பார்க்கணும் மேடம். யுனானி பிரின்சிபிள்ஸில் வந்து 6 வகை 6 எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதில் வந்து குட் ஃபுட் அண்ட் வாட்டர், குட் ஏர், அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஸ்லீப் அண்ட் வேக்ஃபுல்னஸ். இப்போ இந்த 6 இதுவும் வந்து ஒரு சரியாக இருந்ததுன்னா நோயை வந்து ஏற்படாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்மா இருக்குது, ஆஸ்மாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் வேணும். அது மனச்சோர்வா முழுமையா வந்து மனச்சோர்வு தான் அதுக்கு உரிய ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கறதா இருக்குமா? ஒன்று மனச்சோர்வு இருக்கலாம், இல்லைன்னா காற்றில் இருக்க வேற தூசிங்க, தூசி மாசு, அது இல்லாமல் வந்து ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு அலர்ஜென்ட். ஸோ நம்ம வந்து இதை வராமல் தடுக்கிறது வந்து இது வந்து தட்ஸ் பெட்டர் தென் ட்ரீட்டிங் த பேஷண்ட். இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து நுரையீரலுக்குன்னு கேட்டிங்க, நுரையீரலுக்குன்னு சொல்லிட்டு பல மருந்துகள் வந்து யுனானியில் இருக்குது. நுரையீரல்னால் டைரெக்டாக நுரையீரல்னு வராது, அதாவது சளியை வந்து போக்குறதுக்குன்னு சொல்லிட்டு பல மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி வந்து சரி சுரக்காமல் அதை கம்மி பண்ணுறதுக்குன்னு பல மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபார் டிஃப்ரெண்ட் டிசீசஸ். இப்போ வாழ்வு முறை மாற்றம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசீஸ் காலாகிறோம். அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டா இது மாதிரி வர்றதுக்கு முன்னாடி தடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரோம். இதில் வந்து இந்த சித்தா மாதிரி இந்த ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது யுனானியில் என்னென்ன மாதிரி ஹர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து கொள்ளப்படுது? யுனானியில் வந்து சித்தாவில் எப்படி இது பண்ணுறாங்களோ ஆயுர்வேதாவில் இது பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் வந்து ஒன்று தான்மா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸ்னு பார்த்தோம்னா அதில் வந்து பார்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேரியாவுக்கு வந்து சிங்கோனா பார்க், இப்போ கோவிடுக்கும் வந்து ஹெச்சிக்யூஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. பட்டை சிங்கோனோட பட்டையிலேருந்து வந்து ஹெச்சிக்யூ குளோரோக்வின் உருவா எடுக்கிறாங்க. இப்போ அதே கான்செப்டில் தான் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவிட் ஆரம்பிக்கும் போது ஹுர்சே மதனின்னு ஒரு மருந்து, யுனானி மருந்து, அதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த சிங்கோனா பார்க். பட்டை வந்து முக்கியமான பட்டை, லவங்க பட்டை, அந்த பட்டை கிடையாது. சிங்கோனா பார்க் மலேரியாவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரக். அந்த மாதிரி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அப்ரூவ் ட்ரக்காக நோயிலேருந்து தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த மாதிரி பட்டைகள், வேறு, தென் பூக்கள், பூக்களில் இருக்க அந்த மதுரம், ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ரன், இந்த மாதிரி வந்து இந்த ஹர்ப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலது வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலது வந்து ட்ரைடு பவுடர் இந்த மாதிரி வந்து இது பண்ணுவோம், ஒரு சிலது வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் தனியாக எடுத்து கூட பண்ணுவோம். இப்போ கோவிடுக்கு வந்து நம்ம யுனானி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது அலோபதியோடு சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம இதை கொடுத்துட்டு வரோம். அந்த இதில் எப்படி நம்மளோட அப்ரோச், இப்போ சிம்டமேட்டிக் அதாவது காய்ச்சல், தலைவலி, அந்த மாதிரி ஒவ்வொரு அறிகுறிகள் வருது, அதை சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். இந்த அறிகுறிகளுக்கு யுனானி மருத்துவ முறையில் என்னென்ன அப்ரோச்சில் ட்ரீட்மெண்ட் தரும்? எந்த ஒரு நோய்க்கும் வந்து அறிகுறி தான் வந்து டயக்னோசிஸ் லீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும் வந்து இதோட அறிகுறிகள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அலைக்கும் இந்த அலைக்கும் வந்து நிறைய வேறுபடுது. முன்னாடி இருந்த அலையில் வந்து தொண்டை வலி, இல்லைனா வந்து சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், ஜுரம் இருக்கும், டயர்ட்னஸ் இந்த மாதிரி தான். ஆனால் இந்த இதில் வந்து டயரியா ஒரு ரொம்ப காமனாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில இது வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருக்குது, பேக் பெயின்ன்றாங்க, கோவிட் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ் வருது. ஸோ எந்த பாடியில் எந்த பார்ட் பெயின் இருந்தாலும் ஷூட்டிங் ஹெட் ஏக்குன்றாங்க, திடீர்னு பார்த்தா வென் தே கோ ஃபார் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் எடுத்து பார்த்தா அதில் வந்து கோவிட் பாசிட்டிவ் வருது. இது நிச்சயமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கால் வலி, முதுகு வலின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்காங்க. இப்போ அந்த அறிகுறி
இந்த கோவிடோட அறிகுறிக்கும் தலைவலி, நார்மலாக நம்ம காய்ச்சலோடு நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கோம் தலைவலி வர்றது, இந்த முதுகு வலி கால் வலிங்கிறது எப்படி கம்பைன் ஆகி வருது? இது வந்து ஒரு உடல் வந்து சோர்வு ஏற்ப இந்த இதில் வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. ஒன்று எந்த இன்ஃப்ளமேஷன் எந்த இடத்துல வந்து நோய் இது ஏற்பட்டாலும் எந்த ஒரு உறுப்புக்கு இதாகினாலும் ஒரு அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன்வாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் வந்தாலே அதோட ஒரு மெயின் கிளினிக்கல் ஃபியூச்சர் வந்து பெயின், பெயின் ஸ்வெல்லிங் இந்த மாதிரி நாலு இது இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து அது வந்து கோவிடோட கிருமி வந்து ஒன்று லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறது, அது வந்து காமனாக நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் ஜிஐடியிலும் பண்ணுது. மேபி இப்போ நார்மலாக பார்த்தோன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து விட்டமின் டி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கம்மியாகுது. இப்போ விட்டமின் டி கம்மி ஆயிடுச்சுன்னா நேச்சுரலி மசில்ஸ் அண்ட் போன்ஸ் இந்த ரெண்டும் இதுவும் வந்து இதாகுது. மேபி பெயின் வந்து இதால் இருக்கலாம், பட் ஃபேட்டிக்னஸ் வந்து மோஸ்ட்லி இட் மஸ்ட் பி பிகாஸ் ஆஃப் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி. இப்போ நம்ம காம்பினேஷன் அலோபதியோட கொடுக்கும்போது ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கும், ஒரு ரெண்டு விதமான மருத்துவ முறைகளுக்கு ஆளாக்கப்படும் போது அந்த காம்பினேஷன் ட்ரக் இன்ட்ராக்ஷனால ஏதாவது ப்ராப்ளம் உடலுக்கு ஏற்படுமா? சரி, காமனாக வந்து இது இந்த நோய் கோவிடுக்குன்னு மட்டும் கிடையாது, ஜென்ரலாக எந்த ஒரு இதுக்கும் வந்து இந்த மருந்தோட இந்த மருந்து சாப்பிடலாமா, திரும்பி என்னென்ன உணவில் என்னென்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக வந்து எல்லா பப்ளிக்கும் காமனாக கேட்குறது தான். இந்த எந்த நோய்க்காக இருந்தாலும் சரி அதோட மெயின் காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுகர் இருக்குது, சுகருக்கு வந்து நீங்கள் வந்து மாடர்ன் மெடிசன் சாப்பிட்டுட்டு கூட வந்து வேறு வந்து யுனானி மருந்தோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதோட ட்ரக்கோட ஒன்றும் இன்ட்ராக்ஷன் தெரியாது, எஃபெக்டிவ்னஸ் தெரியாது. சிமிலர்லி கோவிட்லேயும் வந்து இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் தர வந்து வி ஆர் நாட் கிவிங் டைரக்ட் ட்ரக்ஸ் சச் ஆஸ் ஆன்டிவைரல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து we are strengthening the body, we are relieving the symptoms and we are trying to regain the energy back. ஸோ அதனால் வந்து இது கூட தரலாம். அப்படி யாருக்காவது டவுட் ஏதாவது இருந்தால் ஒரு ஹாஃப் அன் அவர் டிஃப்ரென்ஸில் வந்து மருந்துகள் வந்து எடுக்கலாம். யுனானி மருந்துக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவரோ இல்லை அலோபதிக் மருந்துக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவரோ கலந்து, ஏன்னா அது இது வந்து ஜஸ்ட் ஒரு மென்டல் இது தான். இந்த அறிகுறிகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வந்து நீங்கள் நீக்கிறீங்க ஒவ்வொரு வந்து ஹர்ப்ஸ் இந்த வந்து மூலிகை மருத்துவத்து மூலமாக அந்த பாதிப்புகளை வந்து நீக்கிறீங்க. இப்போ முதல் அலை இரண்டாவது அலைக்குரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு குமட்டல் நாசியா டயரியா அப்படிங்கிறது வந்து அதிகமாக காணப்படுகிறது. இப்போ வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் அப்படிங்கிற இந்த குடல் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த இது அதிகமாக பாதிக்கிறதா? கண்டிப்பாக இது வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த இன்டைஜஷனால் வந்து நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகாது. வந்து எல்லா பேஷண்ட்டுக்கு வந்து விட்டமின் சி தரும், ஒரு பக்கம் டயரியா ஆகிட்டு இன்னொரு பக்கம் விட்டமின் சி கொடுத்துட்டு இருந்தால் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் மச் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹாவ் டு கண்ட்ரோல் த டயரியா. அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜிஐடி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ட்ரக் இந்த அத்திப்பழம், அத்திப்பழம் வந்து இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஜிஐடி. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா உடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அத்திப்பழமை வந்து பரிந்துரைக்கிறீங்க? ஆமாம் மேடம். ஜிஐடி என்று சொல்லப்படுகின்ற கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக், அதாவது அந்த குடல் மற்றும் வயிறு. கரெக்ட். சரி, இதில் வந்து இந்த அத்திப்பழத்தில் வந்து ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி இருக்கிறதாவும் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து காமிக்குது. ஸோ அத்திப்பழம் டெய்லி சாப்பிட்றது இந்த கோவிடில் ரொம்ப நல்லது. இப்போது அலோபதியில் சொல்கிற மாதிரி இப்போ வந்து வைரஸ் பாக்டீரியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யுனானியில் உண்டா? சரி, இந்த வைரஸ் பாக்டீரியா வந்து தீஸ் ஆர் ஆல் ஐடென்டிஃபையபிள் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் கேன் பி ஐடென்டிஃபைட் ஒன்லி த்ரூ மைக்ரோஸ்கோப். வைரஸ் வந்து காமன் மைக்ரோஸ்கோப்லையும் கண்டுபிடிக்க முடியாது, யூ நீட் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ். வேர் ஆஸ் இது ஜென்ரலாக காமனாக பார்த்தோன்னா யுனானி கான்செப்டில் அஜ்ஸாமே ஹபீஸா, அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நச்சு பொருட்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு நச்சு பொருள் தான், நம்ம உடல் மூலம் இருக்கக்கூடாத ஒரு பொருளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பிளட் பியூரிஃபயர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் நிறைய இருக்குது, அது கொடுத்து
இது பண்ணலாம். ஸோ நச்சு பொருட்களை நீக்கிற வகையில் தான் வந்து நம்ம இந்த கிருமிகளிலிருந்து நம்ம உடம்புலேருந்து கழிவுகளாக வெளியேற்றோம் யுனானி ஆமாம் மேடம், முறையில். ஆமாம் மேடம். ஸோ இந்த நச்சு பொருட்கள்னும் போது வந்து எந்த ஒரு இது வந்து அதிகமானாலும் அது நச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அதிகமானாலும் அதுவும் நச்சு தான். அது இல்லாமல் யூரியா அதிகமானாலும் அதுவும் ஒரு நச்சு பொருள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ கோவிட்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ட் ஆகிட்டு சுவாச குழாய் சுவாசக்கோளாறு ஏற்பட்டு தே நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஒரு விதமான நச்சு வந்து லங்ஸில் வந்து உருவாகுது. அதே மாதிரி வந்து ஜிஐடி சொல்ல வயிறு மற்றும் குடல் இதுலேயும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில நச்சு பொருட்கள் உள்ளே இருக்குது, அதை வந்து வெளியேற்றணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்து வந்து பருந்துக்கிறது. இந்த கோவிட்ல இன்னொன்று சொல்லப்படுறது என்னன்னா, ஆக்சிஜன் எவ்வளோ தேவைப்படுதோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கரியமில வாய்வு வந்து லங்ஸில் இருந்து இந்த எக்ஸ்பிரேஷன் வெளியே விடும் போது போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இன்னொன்றில் எப்படி அப்ரோச் கொடுக்குறோம்? அதுதான் மேடம், அதுக்கு வந்து எக்ஸசைசஸ் இருக்குது மேடம். இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது அதை வந்து இலாஜ் பி தத்பீர்னு சொல்லுவோம் யுனானியில். அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் லைக் எக்ஸசைஸ், தென் மசாஜ், இந்த மாதிரி இது வந்து இது பண்ணு, ஸ்டீம் இன்ஹலேஷன் இந்த மாதிரி வந்து. இப்போ இந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் வந்து இது பண்ணி ஸ்டீம் இன்ஹேல் பண்ணால் கண்டிப்பாக வந்து லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆவி பிடித்தல் மூலமாக நம்ம நுரையீரலோட கொள்ளளவை வந்து நம்ம அதிகப்படுத்த அதிகரிக்கலாம். அடுத்த முடியுது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மருந்து இருக்கு, ஜவஹரி ஷிஃபான்னு ஒரு மருந்து இருக்கு யுனானியில். ஜவஹரி ஷிஃபா ஜவஹரி ஷிஃபா நார்த் இந்தியாவில் வந்து திரியாகி ஆசம் சொல்லி தராங்க. பட் அது வந்து ரெக்கமெண்டட் ட்ரக் ஃபார் கோவிட் ஃபார் இன்ஹலேஷன். அதோட கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கண்டென்ட்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி சின்ன ஒரு இதுதான். இது வந்து இப்போ வந்து இங்கேயும் நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னா கற்பூரம், அப்புறம் வந்து புதினா உப்பு மற்றும் இந்த தைமால் தைமால்ன்றது ஓமம் ஓம உப்பு. ஸோ இந்த இந்த மூணு இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் பாட்டிலில் போட்டுனா இது பண்ணும். இது வந்து இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பாற்றலாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டு வர்றோம். இப்போ நம்ம யுனானி முறையில் அந்த இம்யூன் மாடுலேட்டர் அந்த நோய் எதிர்ப்பாற்றலை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு எவ்வாறு அதிகரிப்பது? ஃபஸ்ட்டு வந்து டயட் மேடம். இப்போ வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒன்று அவங்க வந்து வாய் வறட்சி ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களால வந்து ஃபஸ்ட்டு அந்த மூச்சு கஷ்டத்துலேயே வந்து பாதி இது வந்து தி கெட் மென்டலி அப்செட். இவங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் டயட் தரணும். யுனானி பொறுத்த வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பாதாம், பிஸ்தா, அக்ரோட் இதெல்லாம் வந்து வெரி குட் ட்ரக்ஸ் டு பில்ட் அப் இம்யூனிட்டி. ஸோ இது இதுவே வந்து தனித்தனியாக கூட சாப்பிட்லாம். நார்மலாக என்ன சொல்லணும்னா பாதாம் வந்து ஊற வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் என்னோடய இது என்னென்னா எப்படியாவது வந்து யூ ஹாவ் டு கிவ் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ். திராட்சை, அப்புறம் வந்து சில்கோசான் ஒரு நட் ஒன்று, பைன் நட், இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் பில்டிங் த பாடி. அண்ட் ஒரு சில ரிசர்ச்சஸில் என்ன காமிக்குதுன்னா தே ஹெல்ப் இன் பில்டிங் அப் த ஆன்டிபாடிஸ். ஸோ இதால் வந்து எதிர்ப்பு சக்தி நல்லா வரும். இப்போ வராதுக்கு முன்னாடி எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி அதிகரிக்குதுன்னு அழகாக சொன்னீங்க. இப்போது வந்துடுது, இப்போ வந்து வீட்டுக்காவலில் வீட்டுக்கு தனிமைப்படுத்துதலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏ சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்கின்ற நோயோட அறிகுறி வெளிப்பாட்டு இல்லாதவங்க, வீட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் வீட்லேயே வந்து என்னென்ன வகையான ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டு இந்த நோயோட பாதிப்பை அதிகரிக்கிறதுலேருந்து தவிர்த்துக்க முடியும்? சரி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு மாத்திரை ஒன்று இது பண்ணாங்க. மாத்திரைனா எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஃபோர் இன்க்ரீடியன்ஸ், மிளகு, தென் சுக்கு, புதிய இது
பேசில், துளசி, இந்த மூணு இது இது பண்ணிட்டேன். இதோட ஒரு பில், அது வந்து ஆயுஷ் குவாத்துன்னு சொல்லிட்டு வந்து ஆயுர்வேதாவுக்கு பேர் கொடுத்தாங்க. சித்தாவுக்கு வந்து ஆயுஷ் கஷாயம்னு கொடுத்தாங்க. யுனானிக்கு வந்து ஆயுஷ் ஜோஷாந்தான்னு கொடுத்தாங்க. இது வந்து சிம்பிள் ரெமெடி தான். இது வந்து வீட்லேயே மிளகு, சுக்கு, அப்புறம் பட்டை, லவங்க பட்டை, ப்ளஸ் துளசி, இந்த இது நாலு இதுவும் இது பண்ணு. அதோடைய கஷாயம் வந்து குடிக்கிறது இம்யூனிட்டி மாடுலேட்டர். சரி, நார்மலி என்ன பண்ணுவோம்னா இம்யூனோ பூஸ்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து இம்யூனோ பூஸ்டர் கிடையாது, இது வந்து இம்யூனோ மாடுலேட்டர். இது வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாகும். சப்போஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருந்தால் அதை வந்து ஓரளவுக்கு குறைக்கக்கூட செய்ய இது இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்யூனோ மாடுலேட்டார்ன்றது. இது வந்து நான் சொன்னது வந்து ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண இந்த மருந்து. இது அது மட்டும் இல்லாமல் அன்னாசி பூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. தட்ஸ் ஆல்சோ வெரி குட் ட்ரக். இந்த ரெஸ்பிரேட்டரி இதுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்ல ட்ரக். அதுவும் தரலாம். ஸோ ஹோம் ரெமெடிஸில் இது வந்து ரொம்ப சிம்பிள் திங்ஸ். அது இல்லாமல் பல வகைப்பட்ட மூலிகைகள் இருக்குது, அது வந்து சொல்லலாம். இப்போ ஆயுஷ் அமைச்சகம் அவங்க வந்து அறிவுறுத்தப்பட்ட ஹோம் ரெமெடிஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ சித்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபம், வாதம், பித்தம் அப்படின்னு அப்ரோச் பண்ணுற மாதிரி இப்போ ஆயுர்வேத சாரி நம்ம யுனானியில் வந்து நான்கு வகையான அப்ரோச் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா பல்கம் அதாவது கபம், சஃப்ரா பித்தம், ஹூன் பிளட், சௌதா பிளாக் பெயில். ஸோ இந்த நாலு வகையான இது வந்து உடம்பு எல்லார் உடம்புலையும் இருக்குது. அது வந்து ஈக்குவல் அதோடைய ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் இருந்தால் தான் வந்து உடல் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நோய் ஏற்படும் சொல்லிட்டு இதுதான் மெயின் கான்செப்ட். ஈவன் டயக்னோஸ்டிக் கான்செப்ட்லேயும் வந்து இது இந்த நாலு இது தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோவிடை வந்து இது வந்து கபநோய் பல்கமி மருந்தில் ஆர் பல்கம் மிக்ஸ்ட் வித் சஃப்ரா இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து டயக்னோஸ்டிக் அப்ரோச் பண்ணணும். அப்படி தான் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நோய்க்கு ஏற்ற மாதிரி நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து தரும். சார், இப்போ டயக்னோஸ் பண்ணும்போது இப்போ அலோபதியிலலாம் ஒரு சீரியஸ் ஆஃப் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இப்போ யுனானியில் நீங்கள் வந்து எந்த மாதிரி தான் நோய் அப்படின்னு வந்து உங்களை நீங்களே தெளிவுபடுத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? சரி, ருட்டீன் மாடர்ன் சைடு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் எடுப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து இதில் வந்து கபம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் டெவலப் ஆகலை. முன்னாடி வந்து பல்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கையில் நூல் கட்டி அதுலேருந்து பல்ஸ் பார்த்து சொல்கிற அளவுக்குலாம் ஆள் இருந்தாங்க. பல்ஸ் பார்த்து வந்து பிடித்து பார்த்து சொல்கிறேன். பட் மூவிஸ்லேயும் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, பல்ஸ் பார்த்து உடனே இவங்க வந்து ப்ரெக்னென்ட்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற நிலைமையில் அது வந்து ஆல்மோஸ்ட் நாட் பாசிபிள். அந்த அளவுக்கு வந்து அது இல்லாமல் இப்போது இந்த கோவிட் இதெல்லாம் வந்து பேஷண்ட்டை டச் பண்ணுறதே இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டயக்னோஸ்டிக் அப்ரோச்சஸ் மாறுது. அதே மாதிரி வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து யூரின் டெஸ்ட் வந்து நேக்கடையில் பார்ப்போம். இப்போ நேக்கடையில் வந்து யாருக்காவது வந்து ஜாண்டிஸ்னா தி டோன்ட் சென்ட் ஃபார் லேப், காலையில் ஃபஸ்ட் யூரின் எடுத்து பார்க்கணும். பட் ஆனால் இப்போ வந்து இந்த இது ஃபுட் அடல்ட்ரேஷன், இந்த ஆடட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து தே ஆர் மிஸ்கைடிங் அஸ். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதே சப்போஸ் லேபில் கொடுத்தோன்னா அதில் வந்து ஆல்புமின் இருக்குது, செரம்பில் சாரி பில் அதில் வந்து பிலிரூபின் கண்டென்ட் என்ன, இதில் யூரின் பிளட்டில் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். நேக்கடையில் வந்து யூரின் வந்து யூரோபில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. யுனானி மருத்துவ முறையில் மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்ல போகிறத வந்து நீங்கள் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற வந்து இப்போ நம்ம இந்த நிலையத்துக்கு வரைக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் அந்த கான்ஸ்டிபேஷனை வந்து இந்த முறை வந்து எதிர்கொள்வதற்கு என்னென்னலாம் வகை முறை செய்யலாம்? யுனானி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உம்முல் அம்ராஸ் அதாவது வந்து மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லிட்டு இருக்கோம். கான்ஸ்டிபேஷனால் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக கான்ஸ்டிபேஷன்னா
சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் உடம்புல இருந்து வந்து வெளியே வந்து போகணும். அது போகாமல் உடம்புலேயே இருக்கிறதால வந்து பல வகைப்பட்ட நோய்கள் வரக்கூடும். அது வந்து நாட் நெசரி, அது வந்து வயிறு குடல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும்னு கிடையாது. தலைவலியிலேருந்து ஆள்வது இருக்கும், தென் பைல்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மூல காரணம் வந்து ஹப்ஸ், அதாவது வந்து கான்ஸ்டிபேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதை நீக்கிறதுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் வந்து வாழைப்பழம் வந்து நைட் சாப்பிட சொல்லுவோம். இதுவே வந்து நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் ஹைதராபாத் போனீங்கன்னா வாழைப்பழம் வந்து காலையில் சாப்பிடுவாங்க, காலையில் காலையில். ஸோ கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள்மா, ஃபைபர் கண்டென்ட் வந்து கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் வராது, ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சில பழவகைகள், ஸ்பெஷலி திராட்சை, காய்ந்த திராட்சை, இதெல்லாம் வந்து வெரி குட் டைஜஸ்டிவ் ட்ரக்ஸ். யுனானியில் வந்து ரோஜா தேனூறல் குல்கந்துன்னு சொல்லுவோம், அது வந்து இட்ஸ் எ வெரி குட் ட்ரக் டு ரிலீவ் மைல்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ். சிவியர் கான்ஸ்டிபேஷன்ஸ்னால் அதுக்கு வந்து வேறு மருந்துகள் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இதெல்லாம் வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷன்ஸ்க்கு வந்து இது அது வந்து ரிலீவ் எப்படி பண்ணும். கொஞ்சம் வந்து பழத்தோட கலந்து அப்படி குடிச்சிடணுமா? டைரெக்டாகவே கொடுக்கலாம், கொடுக்கலாம். டைரெக்டாக வந்து 2 டீஸ்பூன்ஸ் தரலாம். அது இல்லாமல் மருந்துகள் வந்து நிறைய இப்போ இருக்குது. அந்த வேலைகளில் இருக்கிற ஒரு வேறுபாடு தான் எனக்கு தேவைப்படுது. இப்போ நம்மலாம் நைட்டு இப்போ சொல்கிறோம்னா, நைட்டு வந்து ரெஸ்டிங்கில் வந்து ஜிஐடி ட்ராக் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும், நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த ஃபைபர் கண்டென்ட்டில் வந்து அந்த ஏரியா கிளியர் ஆயிடுவாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பகலில் எடுக்கும்போது அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்து? அது வந்து அவங்க நியூட்ரியண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்கம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாழைப்பழம் வந்து காலையில் சாப்பிட்டா கோல்டு, மத்தியானம் சாப்பிட்டா அயன், நைட்டில் சாப்பிட்டா அது வேஸ்ட்டுன்றாங்க. நான் நம்ம என்ன பண்ணுறேன்னா, அது வந்து நியூட்ரியண்ட்டாக கன்சிடர் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம ஃபைபர் மலம் அப்படிங்கிறதுக்கு வலிக்க, ஃபோக்கஸ் மலம் கொடுக்குறோம், வலிக்க அவங்க வந்து ஹெல்ப் அதில் பண்ணும். இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து உடம்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அதை அது வந்து காலில் பண்ணும். எடுத்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்களை, யுனானி மருத்துவ முறையில் எப்படி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக பேணி காக்கலாம், அதில் வந்து எவ்வளோ இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வி ஹபிபுல்லா அவர்கள் வாயிலாக நம்ம கேட்டோம். மீண்டும் இன்னொரு மக்கள் மடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நடந்து